சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அப்பர் சுவாமிகள் வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரிய புராணத்தில் 63 தனி அடியார்கள் வரலாறு, 2 அடியார்கள் வரலாற்றில் தான் அவங்க பேரை வச்சு ஆரம்பிப்பார் சேக்கிழார். திருஞான சம்பந்தர் வரலாற்றில் முதல் பாட்டு திருஞான சம்பந்தர்னு ஆரம்பிக்க மாட்டார். இயற்பகையார் வரலாற்றில் முதல் பாட்டு இயற்பகைன்னு ஆரம்பிக்க மாட்டார். 2 புராணத்தில் தான் அவங்க பேரை வச்சு ஆரம்பிப்பார். ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொன்று மங்கையர்க்கரசி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகள் பெருநாமத்து பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருநாவுக்கரசு பெருமானை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவரை சொல்கிறதுக்கு ஒரு நாக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஆசையினால் சொல்கிறேன். சேக்கிழாரே அப்படி சொன்னால் நம்ம எம்மாத்திரம் அடிக்கிற காற்றில் அம்மியே பறந்தா எச்சியலை என்னத்துக்காகிறது? அவர் அம்மியே நான் எச்சில் இலை அப்படித்தானே. அவரே அப்படி சொன்னால் திருநாவுக்கரசுன்னு ஆரம்பிப்பார். இன்னொரு இடம் எங்கே தெரியுமா? மங்கையர்க்கரசியார் எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர் திருக்குளக் கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள் தென்னர்குலப் படிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் வீரான் சண்பையர் கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இடர் தீர பன்னாள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. யாரெல்லாம் மங்கையர்க்கரசியாரை போற்றுகின்றார்களோ அவர்கள் திருவடியை நான் போற்றுகின்றேன். அது என்னங்க இந்த 2 மட்டும் பேரை வச்சு ஆரம்பிக்கிறாரு? யோசிங்க, அதுக்குத்தான் இந்த சொற்பொழிவு. இந்த 2 குருநாதராய் இருந்தவர்கள். சிவபெருமான் பேரை சொல்லாம திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னே சொல்லி அப்பூதி அடிகள் மோட்சத்துக்கு போயிட்டார். அப்பூதி அடிகள் வீட்டில் படம் யார் படம் தெரியுமில்ல? படம்னு ஒன்று இருந்தா அப்போ அதெல்லாம் கிடையாது. சொல்கிறேன், திருநாவுக்கரசு தான் எல்லாம். மாட்டுக்கு என்ன பேர்? திருநாவுக்கரசு. படிக்கு என்ன பேர்? திருநாவுக்கரசு. பிள்ளைக்கு என்ன பேர்? திருநாவுக்கரசு. பெண் குழந்தை பிறந்தா நாவுக்கரசி. அவ்வளோதானே, என்ன கெட்டு போச்சு? எல்லாம் திருநாவுக்கரசு. முழுக்க முழுக்க நாவுக்கரசர் பேரை சொல்லியே மோட்சத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் புருஷன், நெடுமாற பாண்டியன், கூன் பாண்டியன், அவன் சமணன். இந்த பொண்ணை தினமும் பார்த்த புண்ணியத்தில் அவன் போயிட்டான் மோட்சத்துக்கு. மங்கையர்க்கரசியாரை பார்த்த புண்ணியங்க உன்னே ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். தயவு செய்து இனிமேலாவது கேட்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே புருஷன் பொண்டாட்டி முகத்தில் தான் விழிக்கணும். தயவு செய்து எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு சண்டை வராது, குடும்பம் நல்லா இருக்கு. ராத்திரி சண்டை போட்டால் கூட காலம்பரம் முழிக்கிறவோ சரியாக போயிடும். யோசிச்சு பாருங்க. அதாங்க, அதான் மகாலட்சுமி அங்கே தான் இருக்கிறான். ஒரு அழகு போட்டி வச்சாங்களாம், 10 போய் உட்கார்ந்தாங்க. பிளேட்டோவும் போய் உட்கார்ந்தாராம். பிளேட்டோ சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ உட்கார்ந்தாராம். உலகத்தில் அழகு யாருன்னு கேட்டாங்களாம். அவனவே ஆளுக்கு ஒரு நடிகை பேரை சொன்னாங்க. அப்போவே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு நடிகை. பிளேட்டோ சொன்னார், உலகத்தில் அழகு யார் தெரியுமா? என் பொண்டாட்டின்னார்.
எனக்கு என் பொண்டாட்டி தான் சார் அழகா இருக்கணும், புரியுதா? உலகத்தில் எவ்வளோ அழகா இருந்தா எனக்கு என்ன? ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அழகு, அந்த பொண்ணு அழகுன்னு இவளை வச்சுக்கிட்டே சொல்ற, இவளை ஆமான்னுக்கிறான். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? எவ்வளவு முட்டாள்தனமா போச்சு பாத்தீங்களா நம்ம வாழ்க்கை? ஏன்யா நான் தானையா உனக்கு அழகா தெரியணும்னு கேட்க வேண்டாம். அந்த பொண்டாட்டி கேட்காத தைரியத்துல தான் இவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொல்ல மாட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன்? இவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பேர். மங்கையர்க்கரசியாரை பார்த்து மங்கையர்க்கரசியார் பேரை சொல்லி இவ்வளவு வருஷம் சமணத்தில் இருந்தவன் திருஞான சம்பந்தரை பார்த்து அவர் கையினால் தொடப்பெற்று அவர் கையினால் திருநீறு பூசப்பெற்று அவருடைய வாக்கினால் கூன் நிமிர்ந்து நெடுமாற பாண்டியன் ஆகி மோட்சத்துக்கு போயிட்டான்னா ஆண்களில் குருநாதர் திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டிலே வாழ்ந்தவர், பெண்களில் குருநாதர் மங்கையர்க்கரசியார் மதுரையில் வாழ்ந்தவர். குருநாதராக இருக்கிறதுனால ரெண்டு பேர் பேரையும் வச்சு முதல்ல சேக்கிழார் புராணம் பாடினார். திருநாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்த ஊர் திரு அதிகை. அந்த ஊருக்கு பேர் திருவாமூர். அதான் சரி, பக்கத்தில் திரு ஆமூர், திருவாமூர், திருவாமூர் மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ஊர் திருவாமூர். அப்பா அம்மா புகழனார் மாதி இனியார். பேர் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? புகழுக்கு அந்த அம்மா மாதி இனியார், அவர் புகழனார். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கிறது புகழ் தான். பைசாவை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கலாம், உயிரை கொடுத்து எதை வாங்கலாம்? உயிரை கொடுத்து வாங்குறதா, அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருப்போம்? உயிரை கொடுத்து ஒன்றே ஒன்று வாங்கலாம், புகழ் வாங்கலாம். புகழ் கிடைக்குமானால் உயிரும் கொடுக்குவர் பழைய சங்க இலக்கியம். புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர், பழி எனில் உலகுடன் பெறினும் கொள்ளனர். தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயு, கம்பன் வார்த்தை. ஜடாயு தன் உயிரை விற்று புகழை வாங்கிட்டானா ராவணேஸ்வரன் கிட்ட உயிரை கொடுத்துட்டு. அதனாலே அது முக்கியம். அந்த ஊருக்கு என்ன பேரு? திருவாமூர். புகழனார் மாதினியார், அக்கா திலகவதி, தம்பி மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் நம்ம தான் புரியாம என்னத்தையோ பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப இப்ப இன்னொரு கலாச்சாரம் பரவி போச்சு தமிழ்நாட்டில், என்ன தெரியுமா? வெட்டிங் டே கொண்டாடுறது, திருமண நாள் கொண்டாடுறது. இப்ப முந்தியெல்லாம் அது இல்லைங்க, இப்ப தமிழ்நாட்டில் எல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுறேன். வெள்ளக்காரன் வெட்டிங் டே கொண்டாடுனேன். தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு வெட்டிங் டே? வெள்ளக்காரன் ஏன் கொண்டாடினான்னு தெரியுமா? அதே புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வருஷத்துக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டா அது கொண்டாட வேண்டிய பெரிய காரியம். தமிழ்நாட்டில் 65 வயசு 70 வயசு புருஷனும் பொண்டாட்டியும் வர்ற பொழுது கடவுளை பார்த்தாப்பில் இருக்கு. 80 வயசு பண்ணுற பொழுது ஒரு வெள்ளக்காரனை கூப்பிட்டாங்களாம், எதுக்கு 80 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு கேட்டானா. ஓ வித் தி சேம் ஒய்ஃப் தானா? எப்படி இருக்கு? அதே பொண்டாட்டியோட வச்சு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? 80 வயசில் நம்ம வழக்கம் வேற. நம்ம வெட்டிங் டே கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் வாழ்றது நமக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 60 வருஷம் 70 வருஷம் அதைத்தான் நம்ம கொண்டாடுறது. ஏதோ அவனை பார்த்து நம்ம பழகிட்டோம். புகழனார் மாதினியார்னு பேர் வைக்காம கண்ட பேர் வைக்கிறதுக்கு யார் யாரையோ பார்த்து பழகிட்டோம். சாகிற பொழுது நம்ம பிள்ளைங்க பேரை சொன்னால் அது நல்ல பேராக இருந்தால் அந்த புண்ணியம் நம்மளை சேரும். நமசிவாயம்னு பேர் வச்சா, நமசிவாயம்னு சாகிற பொழுது சொன்னால் கடவுள் என்னத்தான் கூப்பிட்டான்னு வந்து நிற்பாராம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பிள்ளை பிறந்தது, சின்ன வயசு, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. கல்யாணம் நிச்சயமான உடனே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இறந்தால் கல்யாண மாப்பிள்ளை இருக்காருல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு. கல்யாண மாப்பிள்ளை கலிப்பகையார் சண்டைக்கு போனார், சண்டையிலே வீர சொர்க்கத்துக்கு போயிட்டார். திலகவதியார்னு பேர் இந்த பொண்ணு நிற்கிது கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் ஆன உடனே இறந்து போயிட்டார். எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் நிச்சயதார்த்தம் ஆனாலே கல்யாணம் ஆனாப்புல அர்த்தம். திலகவதியார்னு அவளுக்கு பேர், திலகம் வைக்கவே முடியலை அவள் கல்யாணத்துக்கு. முடிஞ்சுது, பேர் மங்கள வழக்காக போச்சு. சுடுகாட்ட நன்காடுன்னு சொல்லுவான். அது மாதிரி அவளுக்கு வாழ்க்கை அப்படி அமைந்து விட்டது. இறந்து போறேன்னா இந்த தம்பி காலில் போய் விழுந்தான். அக்கா எனக்கு நாதி இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? தம்பி யார் உளராக வேண்டுமென வைத்த தயா, அதனாலே அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. அந்த அம்மையார் உயிரோடு இருந்தார். இந்த புள்ள நல்ல ஆறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் சமணத்தில் போய் சேர்ந்துட்டான். கொல்லாறு மறைந்துரையும்
கொல்லாமை மறைந்து உறையும் சமன் சமயம். சமன் சமயத்தில் கொல்லக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான், கொன்றுகிட்டே இருப்பான். எனக்கு வேண்டிய ஒருத்தர் திருக்குறளை பற்றி நிறைய பேசுவார். வீட்டுக்கு போன உடனே இங்கே என்ன ஐயா பேசினேன்னு கேட்பேன். கொல்லாமை பற்றி பேசினேன். கொல்லான் பொலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். வாயா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம், அதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். வீட்டில் என்ன விஷயம்? இன்னைக்கு மீன் குழம்பு எங்கள் வீட்டுக்காரி நல்லா வச்சிருப்பா. பேசுறது கொல்லாமை. வீட்டுக்கு போனால் மீன் குழம்பு. நம்மளை எங்கே கொண்டே விடுறது? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலையா? இது என்ன அநியாயம்? பேச்சும் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு மதிப்பு கிடையாது. அது எதுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்காகவா பேசுறது? திருக்குறள் படித்தா அதில் உள்ளதில் கொஞ்சமாவது பின்பற்ற வேண்டாம். அவன் தெளிவாக சொல்லியிருக்காரு, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னா விற்கிறவன் அதை விற்க மாட்டான், அதனால நீ தான்டா காரணம்ங்கிறாரு. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொல்றாரு அது துறவரவியல்ல சொல்லியிருக்கு, துறவிகளுக்குத்தான், நமக்கு இல்லைங்கிறாரு. இப்படியே திருக்குறளில் ஒன்னா விட்டுட்டு போனால் கடைசியில் ரெண்டு அட்டை தான் மிஞ்சும், வேற ஒன்று 133 அதிகாரமும் மிஞ்சாது. எதுக்கு சொல்ல வந்தேன்? வாழ்க்கையில் சொன்னபடி வாழணும். இந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம். கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லுவான், அடியார்கள் இருக்க இடத்துக்கு தீயை வச்சு விடுவான். எங்க தெருவில் போகிற பொழுது ஒரு மயிர்பீலி எடுத்து தடவிக்கிட்டே போகிறான். ஏண்டான்னு கேட்டால் ஈயரும்பு காலில் பட்டு போகப்படாதான், சந்தோஷம். விளக்கு ஏற்றி வைக்கப்படாதான், ஏன்? விளக்கில் விட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிடும். ஆகா நல்லாத்தான் இருக்குது. திருஞான சம்பந்தர் மடத்தில் 5000 பேர் இருக்கிற பொழுது நெருப்பை வச்சு விட்டேன். இப்போ சொல்லுங்க, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் சமணர்கள், அதில் போய் சேர்ந்துட்டார். இந்த அக்கா பகவானை கும்பிட்றா. கடவுள் கனவில் வந்தார், அன்னைக்கே சொன்னேன். கனவில் வந்து உன்னுடைய தம்பி முன்னமே நம்மை அடைய தவம் செய்தான், சூளை நோய் கொடுத்து தடுத்தாற் கொள்வோம். அதே மாதிரி சூளை நோய் வந்துருச்சு. சூளை என்ன தெரியுமா? வயிற்று வலியில் பொல்லாத வயிற்று வலி. இந்த லேசாக வயிற்று வலியாக இருந்தால் டாக்டரை பார்த்து தீர்த்துக்கலாம். இது தீராத வைத்து வலி, குடரோடு துடைக்க முடக்கக்கூடிய வைத்து வலி. தாங்கல, அழுதார், அரற்றினார், மருந்தெல்லாம் பயன்படுத்தினார், மந்திரமெல்லாம் சொன்னார், ஒன்றும் புண்ணியம் இல்லை, வயிறு தாங்கல. அக்காவுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சார், அக்கா சொல்லிட்டா நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். விடிய காத்துல ஓடுறார் திருவதிக வீரட்டானத்துக்கு போறார். அக்கா திருவதிகையில கோயில் கூட்டி சுத்தம் பண்றாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, கோயிலில் திரு அழகிட்டு மெழுக்கிட்டு கோயிலில் சுவாமிக்கு தீர்த்தத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்து பண்ணணும்னா சாகிற பொழுது எந்த துன்பமும் இல்லாமல் இறந்து போகலாம். எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம், என்ன கல்லும் கட்டி சாந்தும் பூசியாக வச்சிருக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. போகிற பொழுது கஷ்டப்படக்கூடாது, பிரார்த்தனை அதுதான். பல்லடத்தில் ஒரு அம்மா 80 கிழவி சாகவே மாட்டேங்குது. 3 பையன், ஒருத்தன் கல்கத்தாவில் இருக்கான், ஒருத்தன் பம்பாயில் இருக்கான், ஒருத்தன் டெல்லியில் இருக்கான். ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துருச்சு. 3 பேர் வந்துட்டாங்க, பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாரோடையும். 3 பேரையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. மூத்த மருமகளுக்கு 10 எரியுது. வந்தோம் வீணா போச்சு, வந்தது வீணா போச்சு. 2 மருமகள், அவர் ஆஃபீஸில் 10 லீவ் போட்டு விட்டாரு, இப்படி தெரியாமல். 3 மருமகள், என் பிள்ளைகளுக்கு லீவ் வாங்க, நான் பட்ட பாடு எனக்கு இல்லை, தெரியும் எப்படி இருக்கு. திரும்பி எல்லாம் போயிடுச்சு, 6 ஆச்சு நடந்த நிகழ்ச்சிங்க. திரும்பவும் இந்த அம்மா விழுந்துருச்சு, எல்லாம் திரும்பி வந்துருச்சுங்க. இழுத்துக்கிட்டே கிடக்கு, போக மாட்டேங்குது. போனா தேவையில்லைங்கிறாங்க எல்லாரும். மூத்த மருமக சொன்னா, எங்க மாமியாருக்கு தங்கம் முன்னா ரொம்ப ஆசை, தங்கத்தை தண்ணியில் உருக்கி ஊத்துங்கோ, அந்த தண்ணியை வாயில ஊத்துங்கோ. இப்ப தங்கத்தைய வாயில ஊத்துவான், தண்ணியை வாயில ஊத்துங்க. ஊத்துனாங்க, அதுக்கும் சாகலை. மண்ணாசை ரொம்ப, தண்ணியில் மண்ணை போடுங்க, அந்த தண்ணியை வாயில் ஊற்றுங்க. ஊத்தனா, அதுக்கும் சாகலை. 3 மருமக கெட்டிக்காரி, எங்கள் அத்தை வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க அண்ணா. சுத்தமாக எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டினா பட்டுன்னு போயிடுச்சு. யோசிங்க, இந்த வம்பெல்லாம் வேணாமில்ல. கோயிலுக்கு பணியாற்றினால் உடம்பு கூண்டில் இருந்து பறவை பறக்கிற மாதிரி பறந்து போயிடும். குடந்தை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடைய நட்பு திருவள்ளுவர். பறவை எப்படி பறந்து போகுதோ அப்படி ஆன்மா அப்படியே போயிருமா.
திருப்பணி பண்ற அந்த அம்மா காலையில தம்பி வந்துட்டார், அக்கா வலி தாங்கல கஷ்டமா இருக்கு, ஒரு பார்வை பார்க்கிறா. அன்னைக்கே சிவபெருமான் கனவுல சொல்லி இருக்கார், உள்ளவா ஆலயத்துக்குள்ளவா பெருமானை கும்பிடு. பெருமானுக்கு முன்னால போய் கும்பிடுறார், திருநீர் கொடுத்தா. திருவாளம் திருநீர் திலகவதி யார் அழைப்ப பெருவாழ்வு வந்தது என்று அணிந்து கொண்டார். நல்லா கேட்குறீங்க, இந்த பொண்ணு கணவனை இழந்த பொண்ணு, திலகம் வைக்காத பொண்ணு. நம்ம ஊர் பழக்கப்படி பார்த்தா விதவையான பொண்ணு எதிர்த்தாப்புல சகுனத்துக்கு வந்தா கூட தடை என்று மூட நம்பிக்கை இருந்த காலம் அது. தெரியுதில்ல, ஒரு மூலையில கொண்டே உட்கார வச்சு விடுவாங்க பிராமணர்கள். இன்னும் அநியாயம், மொட்டை அடிச்சு மூலையில கொண்டே உட்காந்து விடுவாங்க அந்த பொண்ணை, அவளது கஷ்டம். இப்ப திலகவதி யாரு? திலகம் இல்லாத பொண்ணு. அவளை குருநாதனை உட்கார வச்சு திருநீர் குடுன்னு சொன்னா குருநாதனாக ஆண் மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிற சம்பிரதாயங்களை மாற்றி பெண்ணும் குருநாதனா இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி விட்டார் சேக்கிழார் சுவாமி. இதை விட புரட்சி வேற எங்க உண்டு? திலகவதியார குருநாதர் ஆக்கி விபூதி குடுன்ட்டார். திருவாளம் திருநீர் திலகவதியார் ஆர் விகுதி, ஆர் விகுதி மரியாதப்பு விகுதி. திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு பூசிக்கிட்டாரா சிவபெருமானை பார்க்கிறார். வைத்த வலிக்குது சாமி, ரொம்ப வலிக்குதே. நீதானே முந்தி முனிவரா இருந்த, அந்த ராவனை தூக்குற பொழுது நீதானே அவனுக்கு அட்வைஸ் பண்ணன, தமிழால பாடுன்னில்ல பாட சொன்ன, இப்ப தமிழால பாடு. கூற்றாயினவாறு விறகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானேன். இத்தனை காலம் சமணத்தில் இருந்து பொழுது உள் மனசு நம்ம பண்றது சரியா தப்பா, சரியா தப்பா, சைவத்தை விட்டுட்டு வந்துட்டமே, கோயிலுக்கு போகலையே, பூஜை பண்ணலையே, ஆண்டவனுக்கு மலர் சமர்ப்பிக்கலையே, தண்ணீரால அபிஷேகம் பண்ணலையே அப்படின்னு உள் மனசு 56 வயசு வரைக்கும் சண்டை போட்டிருக்கு. அதனாலதான் பாடுறாரு, சலம்பூ ஒரு தூப மறந்தறியேன், செய்தறியேன் இல்ல மறந்தறியேன். என்னதான் எங்க இருந்தாலும் நினப்பு இங்க, நமக்கு அப்படி இருக்கா இல்லையா? உடம்பு இங்கே இருக்கும், நினப்பு எங்கேயோ இருக்கும். இன்னைக்கு 9:30 முடிப்பாரோ, 9:30 முடிப்பாரோ, முடிச்சு வீட்டுக்கு போக 10 மணி ஆயிடுமோ, உடம்பு இங்கே இருக்கு, நினப்பு எங்கேயோ இருக்கும். இருக்குல்ல, அவருக்கு என்ன வழிபாடு பண்ணாலும் நினப்பு எங்கே இருந்துச்சு? சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலையே, சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலையே, சிவபெருமான பாடலையே. சலம்பு ஒடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தா தலையில் பலிகொண்டுழல்வாய், உடல் உள் ஒரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அந்த கோயிலுக்கு போய் இந்த பாட்டை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிவபெருமானுக்கு முன்னால அந்தந்த தலத்து தேவாரத்தை படிக்கணும், சும்மா போய் பார்த்துட்டு வந்துடக்கூடாது, தேவார புஸ்தகத்தை தூக்கிட்டு போகணும், அந்தந்த தேவாரத்தை அந்தந்த ஊரில் படிக்கணும். அதுக்கு மந்திர சக்தி உண்டு, சும்மா இல்லை, தமிழ் மந்திரம் நினப்பில் வச்சுங்க. அதுக்கு தான் நான் பாட்டை முழுக்க சொல்கிறேன், மந்திரம் தெரிஞ்சு சொன்னாலும் புண்ணியம், தெரியாம சொன்னாலும் புண்ணியம். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அமுதம் தெரிந்து சாப்பிட்டாலும் அமுதம், தெரியாமல் சாப்பிட்டாலும் அமுதம். நஞ்சு என்று எண்ணி சாப்பிட்டாலும் அமுதம் அமுதம் தான். அதனாலதான் நான் பாட்டை முழுக்க சொல்றேன், அது காதல போய் படட்டும், இந்த மந்திரம் போய் சேரட்டும், தன்னை அறியாம ஆன்மாவிலே அந்த பாட்டு பதியட்டும், அடுத்த பிறவியிலே இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரட்டும். அதுக்காகத்தான் பாட்டை முழுக்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது காரணம் நம்பர் 1. 2வது காரணம், சொன்னா தான் எனக்கு பாட நிச்சயம். விட்டுட்டேன்னு வச்சு இங்க போயிடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். ஒத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். கொடையெல்லாம் பிறவியில் வரணும், சொல்லி கொடுத்தெல்லாம் வரக்கூடாது. என்ன ஆச்சு? அவ்வளவுதான், பெருமானுடைய கருணையினாலே சூர நோய் மாறிட்டு எல்லாம் அங்க போய் சொல்லிட்டா மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி நம்மளால அங்க போய் சேர்ந்துட்டான், அவ்வளவுதான். அவன் எப்படியாவது பிடிச்சு கொண்டுகிட்டு வா. எல்லாம் இங்க வந்தார்கள் சமணர்கள். இங்க வந்த பொழுது அரசர் கூப்பிடுறார்,
நாம் ஆர்க்கும் குடியல்லோம். அப்பத்தான் பாடுறாரு, நமனை அஞ்சோம். நம்ம யாருக்கு அடிமை கிடையாது, கடவுளுக்கு தான் அடிமை. போ, நான் வரமாட்டேன். ராஜா கூப்பிடுறாரு, மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி, வரமாட்டும் போ. அவ்வளவுதான், அங்கிருந்து பார்த்தான், யோசிச்சான், இந்த ஆளுக்கு ஏதாவது தண்டனை கொடு, என்ன செய்யலாம், கொண்ட சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போடு, தக தக தகன்னு எரியும் சுண்ணாம்புல தண்ணியை ஊத்துனா கொந்தளிக்கும், பார்த்துருக்கீங்களா, கொப்பளிக்கும். வீடு கட்டுற போது பார்த்தா இருக்கும், அவ்வளவு பொல்லாது சுண்ணாம்பு. தூக்கி போட்டான் சுண்ணாம்பு கால வாயில, போகட்டும். 56 வயசு, மறக்கப்படாது. சிவகுமணி ஐயா சொல்றார், கிட்டத்தட்ட 56 வயசு அப்பர் சுவாமிக்கு. அது வரைக்கும் சமணத்தில் இருந்தார், தர்மசேனர்னு பேர் கொடுத்தான், பெரிய ஆளா வச்சிருந்தான், மருந்து மந்திரம் மாயம் எல்லாம் படிச்சார், கடைசியிலே சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டார். தூக்கி போட்டான், அதுல 7 நாள் ஆச்சு, உள்ள எலும்பு கூட தான் இருக்கும்னு வந்து பார்த்தா தலை தலை தலைன்னு நல்லா இருக்கார் ஆளு. என்னடா அது, 7 நாள் வளர்ச்சி நல்லா இல்லை தெரியுது, இது எப்படி ஆச்சரியமா இருக்கே, அது எப்படி வளர்ச்சி, 7 நாளும் சிவசிந்தனை தவிர வேற சிந்தனை கிடையாது சார். மாசில் வீணையும், மாசில் வீண காதுக்கு இன்பம், மாலை மதியமும், மாலை மதியம் பார்த்தா கண்ணுக்கு இன்பம், வீசு தென்றலும், தென்றல் காற்றில மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும், மூக்குக்கு இன்பம், வீங்கிள வேனிலும், அந்த வேனில் காற்று அடிக்கிற பொழுது குழு குழுன்னு உடம்புக்கு இருக்கும், உடம்புக்கு இன்பம், மூசு வண்டரை பொய்கையும், பொய்கை தண்ணீர் சாப்பிட்டா நாக்குக்கு இன்பம், மெய் வாய் கண் மூக்கு செவி 5 இன்பமும் கிடைச்சது, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நீளலே. எம்பெருமான் திருவடியை நினைச்சதுனால உடம்பு நிக்குது. மதுரையில வடக்கு சித்திர வீதி, அங்கே முட்டை கோபுரம்னு ஒன்று இருந்தது, முனீஸ்வரருடைய கோயில் ஒன்று இப்போ இருக்கு, அதுக்கு மேலே உள்ள கோபுரம் அந்த காலத்தில் முட்டை கோபுரமாக இருந்துச்சு. முட்டை கோபுரம்னா தெரியுமா, கோபுரம் கட்ட ஆரம்பித்த நாயக்கர்கள் அதை பாதியில் நிறுத்திவிட்டான், மேலே உள்ள கட்டடம் கிடையாது, ஒரே ஒரு பலகை மட்டும் போட்டிருக்கு, பலகைனா கருங்கல் பலகை, அதுக்கு கீழே முனீஸ்வரர் இருக்கார், அவ்வளோதான். கோபுரம் மேலே ஏற்றணும், 9 மாடி ஏற்றணும், பெருஞ்செலவு, எல்லாம் பயப்படுறான். ஒரு செட்டியார், அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு பேர், அந்த புண்ணியவான் வந்து பார்த்தார், இந்த கோயிலில் எப்படியாவது வடக்கு சித்திர வீதியில் உள்ள கோபுரத்தை முழு கோபுரமாக்கணும்னார். ஸ்தபதிகளை கூப்பிட்டு உட்கார வச்சார், எல்லாரும் உட்கார்ந்தான், எத்தனை லட்சம் ஆனாலும் நான் தர்றேன், எப்போ 1878, எத்தனை லட்சம் ஆனாலும் தர்றேன், முட்டை கோபுரத்துக்கு மேலே 9 மாடம் கட்டி பெரிய ராஜ கோபுரம் கட்டணும், மற்ற கோபுரங்கள் 3 மாதிரி இது அமையணும், தெற்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம் மாதிரி வடக்கு கோபுரம் அமைய வேண்டும். எல்லா சிற்பியும் பேசாமல் இருக்கான். ஒரு பெரியவர் எந்திரிச்சார், முதலாளி இந்த காரியம் செய்ய முடியாது. ஏன், பணம் நான் தர்றேன். பணம் பெருசில்லை, உயிர் பெருசு. என்ன சொல்றீங்க, கீழே முனீஸ்வரர் இருக்கிறார், அவருக்கு மேல நாங்க ஏறி வேலை பார்க்கணும், முனீஸ்வரருக்கு மேல ஏறி வேலை பார்த்தா 8ஆம் நாள் செத்து போவான், ஒத்துக்கோமா, நாங்க ஒருத்தலும் மாட்டான். புள்ள குட்டிக்காரங்க, நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து இதுக்காக நாங்க உயிரை கொடுக்க முடியுமா, மாட்டோம் போங்கன்ட்டான். செட்டியார் பார்த்தார், ஒன்னு செங்க, என்ன, முதல் செங்கலை நான் எடுத்து வைக்கிறேன், 8 நாள் பாருங்க, உயிரோட இருந்தா இந்த பணி தொடரட்டும், இறந்து போனால் இந்த உடம்பு மீனாட்சிக்கு அர்ப்பணமாகட்டும். உள்ள வந்தார், மீனாட்சி காலில் விழுந்தார், கும்பிட்டார், 2 செங்கலை வச்சார், குங்குமத்தை வச்சார், அம்பாளுடைய மாலை எடுத்து வச்சார், ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டார், வெளியில் வந்தார், முனீஸ்வரருக்கு தேங்காய் உடைச்சார், முனீஸ்வரரை கும்பிட்டார், ஏணி மரத்தை வச்சார், ஏறி மேலே போனார், 2 செங்கலை வச்சு மீனாட்சி குங்குமத்தை வச்சு, அம்மா தாயே உன் செயல் தொடரட்டும்ன்ட்டு கும்பிட்டு வந்துட்டார். வெள்ளிக்கிழமை எல்லாம் எண்ண ஆரம்பித்தான், 1, 2, 3, 4 செட்டியார் எப்போ சாவார், 8 8ஆம் தேதி இறந்து போகணும், அடுத்த வெள்ளிக்கிழமை போயிடுவார். எல்லாம் வெள்ளிக்கிழமை காலையில் வடக்கு சித்திர வீதியில் செட்டியார் வீட்டுக்கு முன்னால் ரெடியாக வந்துட்டான், வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி, எல்லாம் ரெடி, அவ்வளவும் பந்தல் போட்டுவிட்டான், வெளியில் எல்லாம் வந்துட்டான், கதவு சாத்தி கிடக்கு. ஒருத்தன் சொன்னான், 5 மணி ஆச்சு, அநேகமாக முடிஞ்சிருக்கும், 5:45 காணோம், யாராவது கதவை உடைச்சாத்தான் உண்டு, உள்ளே கொக்கி போட்டிருப்பார், போயிருப்பார், நேரம் ஆகியிருக்கணும், 5:45 கதவு திறக்கப்பட்டது,
கம்பீரமா நிற்கிறார் செட்டியார், பல பலன்னு நிற்கிறார், உடம்புல திருநீர் பூசி. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் எல்லாம் ஆச்சரியப்பட்டான். டே கால் இருக்கா பாடுறான், நல்லா இருக்கு கால், உடம்பு பல பலன் இருக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வாரமா மீனாட்சியை தவிர வேற சிந்தனை இல்லை. அவ சிந்தனைகள் இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும், ஆன்மாவும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்போ புரியுதா? அப்புறம் அந்த கோபுரத்தை கட்டி முழு கோபுரத்தையும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். அது வேற விஷயம், அது எனக்கு இன்னைக்கு அவசரம் இல்லை, என் தலைப்பில் அது வராது. அப்பர் சுவாமிகள் அது மாதிரி ஏழு நாள் நீற்றறையில் இருந்து வெளிப்பட்டார். ஒன்னு என்ன சொன்னான் சமண, நம்முடைய மந்திரத்தினால தப்பிச்சிட்டாரு, விடமாட்டேங்கிறான், கீழே விழுந்தாலும் மீசைகளில் மண்ணோட்டல நம்ம சொல்லுவோம் இல்ல, மந்திரத்தினால தப்பிச்சிட்டாரு. அப்படியா? நஞ்ச கொடு, நஞ்ச கொண்டாந்து கொடுத்தான், கவலைப்படாம சாப்பிட்டார். நஞ்சமுதாக்கு வித்தார் நனி பள்ளி அடிகளாரே, நஞ்சு அமுதமாகி விட்டது. யானையை விட்டு இடறுனா கழுத்து வரைக்கும் தரையில் புதைச்சிருவான், தலை மட்டும் வெளியில் இருக்கும். யானை வேகமாக ஓடி வந்து தலையை ஃபுட்பால் அடிச்சாப்பில் அடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க எப்படி இருக்கும், தலை ஓடி போயிடும், முண்டம் உள்ள துடிக்க கூட முடியாமல் கஷ்டப்படும். எவ்வளவு கொடுமையான தண்டனை! எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு, இவர் தலை மட்டும் இருக்கு, உள்ள புதைச்சிட்டாங்க. யானை அவுத்து விட்டான் பட்டத்தை, யானை வேகமாக ஓடி வருது. எல்லாம் பார்க்குறான், அடிக்க போகுது, முடிஞ்சு போச்சு சாமி கதேன்னு. சாமி அப்படி நிமிந்து பார்த்தார், நீதானே நம்ம பிள்ளையாரு, பல பல காமத்தராகி பதைத்தழுவார் மனத்துள்ளே கலமலை கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். எங்க இருக்கு எங்க பிள்ளையார் ஜானதானே? நலமேந்திரண்டு சூடரும் வான்கையிலாய மலையும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அதான் சார் வீரம், நம்ம பிள்ளையார் யானைதான், நாம் இதுக்கு பயப்பட மாட்டோம், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, நாம் அஞ்ச வருவதும் இல்லை. யானை வந்தது, குப்பரை விழுந்தது, இவருக்கு ஒரு கும்பிடு போட்டது, புறப்பட்டு போய் எந்த பாகன் அனுப்பினானோ அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு. என்னடா அநியாயமா இருக்கு, இந்த ஆள் என்னமோ மந்திரம் பண்றானே, கடைசி என்ன செய்யலாம்? நீங்க நினைச்சதை செய்ய, கல்லோட கட்டி கடலூர்ல கடல்ல போட்டாங்க. கடலூர் கரையேற விட்ட குப்பம், நான் போய் பார்த்துருக்கேன் இந்த கோயிலெல்லாம், கல்லோட கட்டி போட்டான். சாமி கவலைப்படவே இல்லை, பகவான் காப்பாத்துறான். எங்க இதுவரைக்கும் காப்பாத்தனவே, இனிமே காப்பாத்த மாட்டான். இட்டமுடன் எந்த அலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனின் செத்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு, அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதிரு அப்படின்ன மாதிரி, அவ்வளவுதான். சொட்டுணை வேதியன் ஜோதிவானவன் பொட்டுணை தெருந்தடி பொருந்த கைதொள கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. நமசிவாய பதிகம் சொன்னாரா, கல்லும் மிதந்தது. இவர் மிதந்தது பெரிய காரியம் இல்லைங்க, பக்தர் பகவான் இருக்கார், கல்லு ஏன் மிதந்துச்சு? எனக்கு ரொம்ப வேடிக்கை, கல்லு போயிருக்கலாம் இல்லை, கலண்டு போயிருக்கலாம் இல்லை, இவர் மிதந்தா போதும் இல்லை, கல்லு ஏன் மிதந்தது, கடவுள் ஏன் கல்லை மிதக்க வச்சார் தெரியுமா? உயிரில்லாத கல் அப்பர் சுவாமிகள் உட்கார்ந்ததுனாலே மிதக்குமானால், உயிரும் உணர்வும் உள்ள ஆன்மாக்கள் அப்பர் சுவாமிகளை மனசில் வச்சா பிறவி பெருங்கடலில் மிதக்கலாம்னு காட்டுறதுக்கு கல்லு மிதந்தது. எங்க கல்லுக்கு இருக்குது, நமக்கு இருக்காதா? நம்ம அப்பர் சுவாமிகள் தேவாரம் படிக்கிறோமா இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பாடுறமா இல்லையா? அப்ப நம்மளை காப்பாத்துவார். வேடிக்கை என்ன தெரியுமா? எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டா, சமணத்திலிருந்து ஒரு ஆள் சைவத்துக்கு வந்த பொழுது அவங்க இவரை திருப்பி கொண்டுகிட்டு போக அந்த பாடுபட்டிருக்காங்க. சைவத்திலிருந்து இவர் சமணத்துக்கு போனாரே, அப்போ இந்த சைவ பெருமக்கள் இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்கி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, இவர் போனாரா இல்லையா? போய் ஒருத்தன் கூப்பிட்டானா பரவாயில்ல, நம்ம ஆள் ரொம்ப கூட்டம், ஒரு ஆள் போனால் என்ன குறைஞ்சா போச்சு, அப்படித்தானே? நம்ம என்னைக்கு முழிச்சுக்க போறோமோ கடவுளுக்கு தான் தெரியும். கோயிலுக்குள்ள போனா தேவாரம் திருவாசகம் படிக்கணுங்க, இல்லைன்னா நம்ம கோயிலுக்கு போறது வீணா போயிடும். வடமொழி தெரிஞ்சா வடமொழியில சொல்லுங்க, ஆட்சேபனை இல்லை. தெலுங்கு தெரிஞ்சா தெலுங்குல சொல்லுங்க, அர்த்தம் புரிஞ்சு சொல்லுங்க.
நம்முடைய வேண்டுகோள். அது அர்த்தம் புரியாம படிச்சீங்கன்னா அது வீணா போயிடும். பொருள் புரிஞ்சு படிச்சாத்தான் கடவுளோட வாயும் மனசும் பேசும். கடவுளோட பேசுறதுக்காகத்தான் ஆலயங்கள். புறப்பட்டார், பல ஊர்களுக்கு போனார். அதில் சில செய்திகள் மட்டும் சொல்கிறேன். நமக்கு உடம்புக்கெல்லாம் பாடினார், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். அதில் ஒரு செய்தி இந்த காளையார் கோயிலை பற்றி அன்னைக்கு சொன்னேன். திருக்கான பேர் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொன்னேன். பாண்டி 14 அது முக்கியமான தலம்னு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யாம் இருப்பது காணப்பேர் என்று திருச்சுழியலிலே பெருமான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அந்த காளையார் கோயிலில் ஒரு சுந்தரேஸ்வர் சந்நிதினு ஒன்று, மீனாட்சி சுந்தரேஸ்வர் சந்நிதி. அங்கே சிவபெருமானு அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க. சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் திரும்பி சிவபெருமான் வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே இங்கே எல்லாம் பார்க்குறீங்கள்ல, அம்பாள் பக்கத்தில் தானே இருப்பா, அப்படி கிராஸில் திரும்பி சிவபெருமான் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான் அம்பாள். அந்த ஒரு கோயிலில் தான் உண்டு. அப்பர் சுவாமி அங்க போய் கும்பிட்டுருக்கார். மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. அது என்ன வாக்கே நோக்கிய மங்கை? சிவபெருமான் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுதோ அதுக்கு தகுந்தாப்புல அடியார்களுக்கு அருள் புரிய வேணும். வாக்கே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என்ன புரியுது? வீட்டுக்காரர் தங்கமானவராக இருந்தால் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணும்னு அந்த மனைவி காத்திருக்கணுமா? நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுங்க. வீட்டுக்காரர் தங்கமானவராக இருந்தால் ஒரு இஃப் இருக்குல்ல. ஆமாம், முக்கியங்க. மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய், எனக்கு இந்த வரியை படிக்கிற போதெல்லாம் காளையார் கோவில் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த தேரை பலமுறை போய் இழுத்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரியம் அந்த கோயிலில். பிடியலாம் பின்சல பெருங்கை மாமலர் தளி, விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பும்பலில் காணப்பேர் அண்ணல்லின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே. சம்பந்த சுவாமி பாடுற திருத்தலம். அப்பர் சுவாமிகள் அங்கேயும் போயிருக்கார், பாடுறார். காலத்தியில் போடுற பொழுது பாடுறார். காணப்பேர் ஊரான்கான் கரைக்கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானேன்னு பாடுறார். சரி, அப்பர் சுவாமிகள் ஊர் ஊரா போறார். திருப்பெண்ணாகடத்துக்கு போயிட்டார். பெருமானே 56 வருஷம் எங்கேயோ இருந்துட்டேன், இப்பத்தான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு பேட்ச் கொடு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு மேலே ஏறி போறதா இருந்தா ஒரு பேட்ச் கொடுப்பாங்களா இல்லையா? ஐயா ஒரு பேட்ச் தருவீங்கள்ல, அதை வச்சு தானே மேலே ஏற முடியும், எல்லாருமா ஏற முடியும்? சிவபெருமானே எனக்கு ஒரு பேட்ச் கொடுங்க. என்ன பேட்ச் உனக்கு வேணும்? இடவக்குறியும் சூளக்குறியும் என் தோளில் போடுங்க. இந்த மாட்டுக்கு குறி போடுவான் தெரியுமா? இடவக்குறியும் சூளக்குறியும் என் தோளில் போடுங்க, நான் உங்கள் அடிமைன்னு உலகத்துக்கு தெரியணும் சாமி. இத்தனை காலம் சமணத்தில் இருந்த பாவி, கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவன், கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வன், சூளத்தை எனக்கு புரியுங்கள். மின்னாரும் மூவிடைவேல் சூழம் என்மேற்பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. அதே மாதிரி பொறிச்சார். உன் திருவடி என் தலைமேல் வைக்க வேண்டும்னு கேட்டார். திருநல்லூரிலே பெருமான் திருவடியை தலையில் வச்சார். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? பெருமாள் கோயிலில் சடாரி சேவிப்பார்கள். வாயை பொத்திக்கிட்டு என்னன்னா தலையில் பெருமாள் திருவடிகளை வைப்பாங்க, அதுக்கு பேர் சடாரின்னு பேர். ஒரே ஒரு சிவன் கோயிலில் சடாரி வைப்பார்கள், திருநல்லூர். சிவபெருமான் அப்பர் சுவாமிகள் தலையிலே திருவடி வைத்ததுக்கு அடையாளமாக நம்ம யாரு போனாலும் சடாரி சேவிக்கிற பழக்கம் ஒரே ஒரு சிவன் கோயிலில் உண்டு, அது திருநல்லூர். போய் பாருங்க என்ன அழகு. அந்த கதையெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். இவ்வளவும் புராணம் பொய் இல்லைங்க, நடந்தது ஹிஸ்டரிங்க இதெல்லாம். 63 பேர் வாழ்ந்தது சத்தியம். நீங்களும் நானும் இருப்பது எவ்வளவு உண்மையோ 63 பேர் வாழ்ந்தது அவ்வளவு உண்மை. காலம் ரொம்ப ஆகிப்போச்சு, நமக்கு சந்தேகமா இருக்கு. அடுத்த 100 ஆண்டிலே காந்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தார், பொய்யே சொல்லாம இருந்தார்னா பையன் கேப்பா நல்லா ரீல் விடுறீங்களேம்ப. பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போவே நாங்கள் மறந்துட்டோம் காந்தியை. எப்போ பார்க்குறோம்? 500 ரூபா நோட்லையும் 1000 ரூபா நோட்லையும் பார்க்குறோம். மற்றபடி காந்தியெல்லாம் மறந்தாச்சு. இப்போ காந்தின்னா வேறு சில பேரைத்தான் காந்திங்கிறோம்.
மகாத்மா காந்தியை மறந்துட்டான், நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது, அவ்வளவுதான். இப்போ வாழ்க்கை அப்படியாகிவிட்டது. சூலக்குறி, திருநல்லூர், அப்போது அடிகள். ரெண்டாவது, சமுதாய உணர்வுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேகமாக ஞாபகப்படுத்திக்கிட்டு போகிறேன்.